சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கீர்த்தி சுரேஷ் பேசுகிறேன். ஃப்ரைடே சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் பொன்ராம் பேசுகிறேன். ரஜினி முருகனோட சக்ஸஸை பற்றியும் என்னோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸை பற்றியும் நான் பேச போகிறேன். பாத்து ரசிங்க. இன்னைக்கு ரஜினி முருகன் படம் வந்து எல்லா இடத்துலயும் நல்லா சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரஜினி முருகன் இவ்வளோ ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது, ஸோ இதுக்கு காரணமாகவும் பேக்ரவுண்டாகவும் இருந்த அனைத்து மீடியா அண்ட் பிரஸ் மக்கள் அண்ட் விமர்சன குழு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இத்தனை கஷ்டங்கள் தாண்டி நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். முதல்ல என் டீமுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போவும் படம் தியேட்டர்ஸில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தவங்க திருப்பி இன்னொரு தடவை பாருங்கள். ஸோ எல்லாருமே ஒரு பாசிட்டிவான ரிவ்யூவாக கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன விமர்சனத்தில் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து என்னோடய அடுத்த படங்களில் நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ சப்போர்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி என்டர்டெயின்மெண்ட்டாகவும் மக்கள் மத்தியில் நல்லா பேசக்கூடிய ஒரு நல்ல ஓடக்கூடிய ஒரு படமாகவும் வந்திருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி. அண்ட் ஸ்பெஷலாக சிவாவோட ஃபேன்ஸ்க்கு கூட பெரிய ஒரு நன்றி. இந்த தருணத்தில் வந்து அடுத்த படம் நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து எல்லா பிரஸ்காரங்களும் மீடியா வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்கன்ற நம்பிக்கையும் இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்ணி அடுத்த படங்களில் ஒரு நல்ல என்டர்டெய்னர், நல்ல காமெடி படமாக, நல்ல ஒரு ஆக்ஷன் இல்லை மிக்ஸ் பண்ண ஒரு ஜனரஞ்சமான படத்தை கூட உங்களை சந்திக்கிறேன். இவ்வளோ லேட்டாக வந்தால் கூட இவ்வளோ நல்லா அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க. ஒவ்வொரு டேட்டு தள்ளி போக போக அதை சலிச்சுக்காமல் அந்த ஒரு ரஜினி முருகன் அப்படிங்கிற அந்த படத்துக்கு இவ்வளோ ஒரு வேல்யூ கொடுத்து எல்லோரும் வந்து பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போவும் படம் தியேட்டர்ஸில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், பார்த்தவங்க திருப்பி இன்னொரு தடவை பாருங்கள். இதுக்கு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்னோடது வந்து பாம்பு செட்டை பாபி சிம்ஹாவோட, அதுக்கப்புறமா வந்து தனுஷ் சார் பிரபு சோல்மனன் சாரோட ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து சிவா அண்ட் பிசி சார் ராஜா சார் ப்ரொடக்ஷனில். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் லைனப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் இன்னும் புது ப்ராஜெக்ட்ஸ் ஒன்றும் சைன் பண்ணல. எல்லோரும் இவ்வளோ நேரம் பார்த்து ரசித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. மறுபடியும் உங்களை இந்திய மீடியா மூலம் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.